தேவனோ சோபாய் சாப் சர்ன்னு போகுது கைஸ். மின்னல் முரளி படம் பார்த்த மாதிரியே இருக்கே, ஸ்வைங் ஸ்வைங் ஸ்வைங்னு போகுது. இன்னொரு டைம் அமுத்தலாம். ஸோ வேற இந்த ஜாம்பி மண்டையை அடிக்கிறது ஒரு பெரும்பாடாக இருக்கு. டே 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 சாவுங்கடா, டே சாவுங்கடா. அப்பா ஏதோ செத்துட்டானுங்களா? இன்னும் இல்லை, ஐயோ ஸ்பீடாக ஓடி வரானே, என்னடா பண்ணுறது. ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு டிஜிபி. நான் உங்கள் டிஜிபி உள் திரும்ப ஒரு வீடியோவில் வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் வர போகிற அனைத்து அப்டேட்டையும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த புது கேரக்டர் தான். ஸோ இந்த கேரக்டரோட பவர் நான் முன்னாடி அப்புறமேட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் பெல் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுருங்க. கீழே டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, மறக்காம அதிலே போய் ஃபாலோ பண்ணுங்க. யூடியூப் நோட்டிஃபிகேஷன் சேனல் அதில் வந்து விடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேரக்டர் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் பேபர் கேரக்டர், இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த புதுசாக வந்திருக்க கேரக்டர். ஸோ அது பார்த்தீங்கன்னா பங்காமா இருக்கு கைஸ். ஸ்வைங் ஸ்வைங் ஸ்வைன்னு போகிற மாதிரி. ஸோ அந்த பவர் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்ன பண்ணுவோம்னா அந்த கேரக்டர் மட்டும் அப்பா கொடுத்துட்டானுங்கிறாடே ஒரே நிமிஷம் கைஸ், இதை க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த புது கேரக்டர் மின்னல் முரளி கேரக்டர். ஸோ முரளி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 300 டைமண்டோட இந்த முரளி வந்திருக்கான். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ். ஸோ எலைட் பாஸில் என்ன குமார் சம்பவம் கேட்டிங்கன்னா, எலைட் பாஸில் ஒரு பெரிய சம்பவம் கிடையாது, பட் இன்னொரு ட்விஸ்டான சம்பவம் நடந்திருக்கு. பட் இந்த எலைட் பாஸ் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் இந்த ஃபிஷ்ஷை பேஸ் பண்ணி ஒரு சிஏ பேஸ் பண்ணி ஒரு எலைட் பாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. என்ன சம்பவம் சொல்லு 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 அப்படிங்கிறது எனக்கு கேட்குது. என்ன சம்பவம் பார்த்தீங்கன்னா இந்த எலைட் பாஸ் பேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் அப்லோட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தான் ஆகுது இந்த ஃப்ரீ ஃபயருக்கு சத்தியம் எனக்கு தெரியல. உங்கள் யாருக்காச்சும் தெரிஞ்சதுனா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு எலைட் பாஸ் பேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப்ல வருது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரிலாம் நடந்து வாய்ப்பே இல்லை கைஸ், சீரியஸ்லி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. என்ன ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் அண்ட் வின் அப்படின்னு ஒரு ஈவெண்ட்டு. ஸோ இது ஒரு ஆக்சுவலாக ஒரு ஆதிகாலத்து ஈவெண்ட் தான், ஸோ பென்டா ஃப்ளிப் ஈவெண்ட்டு. ஸோ இதில் ஆக்சுவலாக நேற்று நான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன், நேற்று போடலான்ட்டு தெரியாதனமாக அந்த வீடியோவையும் டெலிட் பண்ணிட்டேன். அதனால நேற்று வீடியோ போல சரி இன்றைக்கி வீடியோவில் அதை ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்ன ஐட்டம்னா மொத்தம் 5 ஐட்டம் இருக்கு கைஸ். ஒரு பேக் பேக், ஸோ இந்த பேக் பேக் தான். ஸோ இதில் வந்து இருக்கலையே சூப்பராக எந்த ஐட்டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட்யூம் நல்லாயிருக்கு, பேக் பேக், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேட் போர்டு அது எல்லாமே நல்லாயிருக்கு. அந்த ஃபீமேல் காஸ்ட்யூம் தவிர உண்மையை சொல்ல போனால் இது எல்லாமே செம்மையாக இருக்குது. ஸோ இந்த இந்த காஸ்ட்யூம் தான் கைஸ். ஸோ இந்த இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போர்டு. அப்புறம் இன்னொன்று இருந்துச்சு டெத் லூட் பாக்ஸ். ஸோ அதை உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ அந்த டெத் லூட் பாக்ஸ் அப்புறம் இருங்க, ஃபீமேல் காஸ்ட்யூம் அண்ட் மேல் காஸ்ட்யூம் பார்த்தாலும். ஸோ எங்கே அந்த ஃபீமேல் காஸ்ட்யூமோ இதுதான் அந்த ஃபீமேல் காஸ்ட்யூம். ஸோ இந்த காஸ்ட்யூம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு லைட்டாக மொக்கையாக இருந்துச்சு. மொக்கையாக இருக்குங்கிறத விட நம்ம யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த காஸ்ட்யூம் ஒன்றும் பெருசாக ஈடுபடல. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த மேல் காஸ்ட்யூம், மேல் காஸ்ட்யூம் ஃபீமேலாக மேல் தான் நம்ம எப்படியும் யூஸ் பண்ண போகிறோம். ஃபீமேல் கேரக்டர்லாம் வச்சு எங்கே விளாட்றது, ஒன்றும் விளாட்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த மேல் காஸ்ட்யூம் தான். ஸோ இந்த காஸ்ட்யூம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பென்டா ஃப்ளிப்பில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 9 டைமண்ட் 19 டைமண்ட் அது அது வரைக்கும் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். கிடைச்சதுன்னா லக்கு அப்படின்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். அதிகமாக டைமண்ட் இது பண்ண வேண்டாம். நீங்கள் யாராச்சும் ரியல் மணி ஏர்ன் பண்ணோ இல்லை வந்து டைமண்ட் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஆப் லிங்க் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு ஒரு போனஸாக ஒரு 550 ரூபீஸ் கொடுப்பாங்க, ஓகேவா? ஸோ அதை வச்சு நீங்கள் நிறையா கேம்ஸ் ஆடலாம். அந்த கேம்ஸில் நீங்கள் வின் பண்ணிங்க அந்த போனஸ் அமௌண்ட் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 500, 1000, 2000, 3000 மாற்றி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா 100% லெஜிட்டான ஆப். அண்ட் அதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாப் அப்பும் பண்ணிக்கலாம். ஸோ கம்மியான ரூபீஸில் அதிக டைமண்ட் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிராண்ட் அம்பாசிட்டே வந்து தோனி தான். ஸோ அதனால தான் சொன்னேன் 100% லீகலான ஆப். ஸோ இது இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள் ப்ளே ஸ்டோர்லேயே பார்த்தீங்கன்னா இது கிடைக்கும். ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, இந்த லிங்க் மூலிமா டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அந்த ஒரு போனஸ் அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, 550 ரூபீஸ். ஸோ அது கிடைக்கும். ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கா, மறக்காமல் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு காஸ்ட்யூமை போய் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ எந்த காஸ்ட்யூம்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஏதாச்சும் நிறைய மோடு இப்போ நம்ம விளாட போகிறோம்ல, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்யூம் தேவைப்படுகிறது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே ஒன் டைமண்ட் தானே, லாஸ்ட் டைமே போட்டிருப்பேன். அட்வான்ஸ் ஹவரில் பார்த்தீங்கன்னா அனைத்துமே ஒன் டைமண்ட் கைஸ். ஸோ எது வாங்கினாலும் ஒன் டைமண்ட், ஏன்னா இது வந்து நிரந்தரம் கிடையாது இல்லை. ஸோ பெர்மனெண்ட்டாக இருக்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா வேல்யூ அதிகம். இதுக்கெல்லாம் ஒரு வேல்யூவும் கிடையாதுரா அப்படிங்கிறது சொல்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இவனு விட்டுருக்கானே. ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று வாங்கிக்கலாம். ஸோ சட்டையில் பார்த்தீங்கன்னா இது வாங்கிக்கலாம். ஸோ அப்புறம் பேண்ட்டு இந்த இதுக்கு ஈக்குவலான ஃபேண்ட்டே வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு மேட்சிங்கான ஃபேண்ட்டே வாங்க, எங்கே இங்கே இங்கே எங்கே ஆ இங்கே இருக்குப்பா. ஸோ இந்த ஃபேண்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி விடலாம். ஓகே சூப்பர், இந்த ஃபேண்ட்டையும் வாங்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, அது கீழே பார்த்தீங்கன்னா ஷூ தான் இருக்குது. ஆ இந்த ஷூ வாங்கி விடலாம். ஸோ இந்த ஷூவையும் பார்த்தீங்கன்னா வைனலாக வாங்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா போய் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்னன்னா இந்த கேரக்டரே பார்த்தலாம். ஸோ கேரக்டர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அப்படியே லெவல் அப்கிரேட் பண்ணி விடலாம். ஸோ இதில் அட்வான்ஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவை கைஸ், விளாடவே தேவையில்ல. ஃப்ரீயாக டைமண்டும் கொடுப்பானுங்க, லெவலும் ஏறிக்கும், ஒன்றுமே பண்ண தேவையில்ல. சும்மா போயிட்டு ஆ இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்த போதும். ஸோ அந்த புதுசாக கேரக்டர் சொன்னேன்ல, ஸோ அந்த கேரக்டர் போய்ட்டு நம்ம லெவல் மேக்ஸ் பண்ணிடலாம். ஐயோ மாற்றி அமுத்திட்டேன். ஸோ கேரக்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கேரக்டர் தான்.
ஸோ இது ஆக்சுவலாக ஒரு ஆக்டிவ் பவர், பட் இருந்தாலும் இந்த பவர் பார்த்தீங்கன்னா வந்து எனார்மஸ், அப்சல்யூட்லி வேறு லெவல் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த கேரக்டரோட பவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இந்த கேரக்டரோட பவர் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன், ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னு வந்து சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ வேறு என்ன பண்ண போகிறோம், ஸோ வேறு எதுவும் பண்ண போகிறது கிடையாது, லிங்க்கெல்லாம் வந்து ஏற்கனவே வந்தது தான். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு புது விஷயம் வந்திருக்கு, அதை சொல்கிறதுக்கு முன்னாடி போயிட்டு நான் உங்களுக்கு அந்த கேரக்டரோட பவரை வந்து உங்களுக்கு நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆக்டிவ் கேரக்டர், ஆக்டிவ் ஸ்கில் தான். ஸோ நீங்கள் க்ரோனா அப்புறம் வந்து அலாக்கு அதெல்லாம் வைக்க முடியாது. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சர்ருன்னு ஒரு 0.5 seconds பார்த்தீங்கன்னா சர்ருன்னு ஓடுவோம். ஸோ 0.5 seconds தான், ஒரு 2 seconds 3 seconds தான் நல்லாயிருக்கும், பட் 0.5 seconds ஓடுறதே பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடாக ஓடுவாங்க கைஸ், சர்ரு சர் சர்னு. அதுவும் கெல்லி கேரக்டரையும் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மூமெண்ட்லாம் தட்டாக புடாலாக இருக்கும். அதுவும் நீங்கள் எனிமிட்டிருந்து தப்பிக்கும் போதெல்லாம் அமுத்திட்டீங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் ரேஞ்செல்லாம் நீங்கள் எஸ்கேப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு கேரக்டரோட பவர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு ஆக்சுவலாக அந்த கேரக்டரோட பவர் பிடிச்சிருந்துச்சு. இப்போ பாருங்களேன், சர்ருன்னு அமுத்திட்டு இப்போ அவன் ஆக்சுவலாக சுட்டுட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா அங்கே தான், பட் நம்ம பார்த்தீங்கன்னா சர்ரு நீங்கள் வந்தாலும் மறுபடியும் வந்து அமுத்திட்டிங்கன்னா நீங்கள் சோ அப்படின்ட்டு போயிடலாம். பட் அதுக்குள்ளே நான் கிளிக் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செத்து போயிடுவானுங்க. பட் இந்த ஒரு பவர் செம்மையாக இருந்துச்சு. அண்ட் புதுசாக பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் லேசர் கன் அப்படின்னு ஒன்று வரப்போகுது. ஸோ லேசர் கன்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கன் வரப்போகுது. ஸோ இதுக்கு எப்படியும் வந்து நம்மளுக்கு புல்லட்லாம் தேவைப்படாது, அந்த ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி தான். அண்ட் புதுசாக பார்த்தீங்கன்னா ரெண்டு மோட் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் மோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாம்பி இன்வேஷன். ஸோ பழைய காலத்து பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த ஜாம்பி மோட், பட் அதுவே பார்த்தீங்கன்னா ஃபுல் மேப்பில் வந்திருக்கு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, ஃபஸ்ட்டு வந்துருச்சு. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னென்னா காயின் கிளாஷ்ன்ட்டு. ஸோ இந்த மோடை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ கிளாஷ் ஸ்குவாட் மாதிரியே தான், பட் 20 players இருப்பாங்க இந்த இதில், 20 இல்லைன்னா 30, அது இன்னும் அவங்க டிசைட் பண்ணல. ஸோ ஜாம்பி மோடுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஜாம்பி மோடுக்குள்ளே போனீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஸ்க்ரீனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த என்ட்ரன்ஸ் ஸ்க்ரீனை வச்சு நம்ம வந்து அப்படி இப்படின்னு போட்டு அடிச்சு தம்சம் பண்ணலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கைஸ் இருக்கும். ஸோ ஜாம்பி இதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி அங்கே ஒன்றாட்டிக்கும் இங்கே ஒன்றாட்டிக்கும் அப்படி இப்படின்னு போட்டு பொழந்துட்டுப்பானுங்க. ஸோ வேறு லெவலில் தான் இருக்கும். ஸோ ஒரு ஃபன்னாக நீங்கள் ஏதாச்சும் மோட் விளாட்ணும், சும்மா நார்மலாக எப்பவும் இல்லாமல் எனிமி. அண்ட் இதில் இன்னொரு பெரிய கடுப்பு என்னென்னா உங்களுக்கு இதில் எனிமீஸும் வருவானுங்க கைஸ். எனிமீஸையும் இப்போ தப்பிச்சு ஜாம்பியும் தப்பிச்சு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இந்த மோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யார் யாருக்கெல்லாம் இந்த மோட் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ஆக்சுவலாக இந்த மோடை விட இன்னொன்று வெறும் ஃபுல் ஜாம்பி மட்டும் வரும், அந்த மோடை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இந்த மோட் இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப வந்திருக்கிறது. ஸோ இந்த மோடில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நீங்கள் பூயாவும் அடிக்கணும், கூடவே இந்த ஜாம்பி திட்டணும் தப்பிக்கணும், எனிமீஸே அடிக்கணும். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ என்னோட புடக்கணும் பின்னாடி இருந்து அடிச்சு விட்டான். ஸோ இந்த மாதிரி தான். அண்ட் புதுசாக பார்த்தீங்கன்னா 2 evolution guns வரப்போகுது கைஸ். ஸோ 2 evolution guns பங்கமாக வரப்போகுது. எந்தெந்த கன்ஸ்னு யோசிச்சிங்கன்னா ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேர் தான். ஸோ ஸ்கேர் ஏற்கனவே இருக்கே ப்ரோ எவல்யூஷன் கன் அப்படின்னு யோசிப்பீங்க, எஸ். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னொரு எவல்யூஷன் கன் வரப்போகுது, ஸ்கேர் 2.0. அந்த கண்ணுக்கு பேர் இன்னும் வைக்கலாம் இருக்குது, அதனால் ஸ்கேர் 2.0 சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு கன் வரப்போகுது. கூடவே பார்த்தீங்கன்னா AN-94 கன் ஸ்கின் வரப்போகுது. ஸோ ஸ்கேருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த AN-94 கன் ஸ்கின் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 evolution gun தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு வரப்போகிற எவல்யூஷன் கன். வேறு எதுவும் வரப்போகிறது கிடையாது, வேறு எதுவுமே கிடையாது, ஒன்லி இந்த 2 மட்டும்தான். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வீடியோவில் எதாவது சொல்லணும்னுச்சா எந்த இருங்க, இந்த ஒரே ஒரு ஜாம்பியை மட்டும் அடிச்சு முடிச்சுட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சிடலாம். இந்த ஜாம்பி மண்டையே பாருங்களேன், அவனுக்கு தான் போகுது, எய்ம் வச்சா அவனுக்கு தான் போகுது. ஓ பைசா பட்டி அட்டி தப்பிச்சிடாத குமார், கமான் கைஸ், இன்னும் ஒரே ஒரு அடி போடு 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 போடு, அட்டா போங்கடாட்டே, எங்கிருந்தாலும் பின்னாடி இருந்து அடிச்சு விட்றானே. சரி கைஸ், நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை, லவ் யூ ஆல், டேக் கேர், பீஸ் அண்ட் ஸ்ப்ரெட் லவ்.